நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஃபி குடித்த டம்ளரை என்னிடமிருந்து வாங்கி கொண்ட என்னுடைய மனைவி நகராமல் அப்படியே நின்றாள். என்ன என்பது போல் வைதேகியை ஏறெடுத்து நானும் பார்த்தேன். உங்கள் பையனும் மருமகளும் நாளைக்கு காலையில் ஹனிமூன் முடித்து சிம்லாவிலிருந்து திரும்பி வராங்க. சரி, அதுக்கு என்ன இப்போது? அவங்க தங்க ரூம் வேண்டாமா? அந்த ரூமில் தானே உங்கள் அம்மா தங்கியிருக்காங்க. இவ்வளோ நாள் இருந்தது போதும். அவங்கள ஹாலுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லுங்கள். வாஸ்தவந்தான், 30 வருஷத்துக்கு முன்னால் என் தந்தையை கட்டிய வீடு இது. பாத்ரூம் அட்டாச்சுடன் 2 படுக்கை அறைகள், ஹால் அதிலும் அட்டாச்சு வசதியும் உண்டு. சமையலறை, டைனிங் ரூம், பூஜை அறை என்று விஸ்தாரமாக கட்டப்பட்ட வீடு. இப்போது என் அம்மா தங்கி கொண்டிருக்கும் அறைதான் என் தந்தை உபயோகித்தது. நான் இருக்கும் படுக்கை அறையை ஆரம்பத்திலிருந்தே பயன்படுத்தி வருகின்றேன். எனக்கு திருமணமாகி 5 வருடங்கள் வரை என் தந்தை உயிருடன் இருந்தார். இன்று வரை தன் ரூம் என்ற உரிமையுடன் இருந்து வருகிறாள் என் அம்மா. இப்போது தடாபுடால் என்று ஹாலுக்கு வரச் சொன்னால் அதுவும் உறவினர் நண்பர்கள் அடிக்கடி வருவர். ஹாலில் உட்கார்ந்தபடிதான் பேசுவர். அது அம்மாவுக்கு இடைஞ்சலாக இருக்காதா? தனக்கென்று இருக்கும் பிரைவேசி இல்லாமல் எப்படி மீதி இருக்கும் காலத்தை தள்ளுவாள் என்று நினைக்கும்போது தொண்டையை அடைத்தது எனக்கு. என்ன பதில் இல்லை? உங்களுக்கு சொல்ல கஷ்டமாக இருந்தால் நான் உங்கள் அம்மா கிட்ட பேச போகிறேன். ஹாலுக்கு ஷிஃப்டாகி வாம்மா என்று நான் கேட்பதை விட என் மனைவியே கேட்பதுதான் சரி என்று என் மனதில் பட்டது. சரி வைதேகி, நீயே கேட்டுடு என்றேன். அடுத்த ஐந்து நிமிடத்தில் வைதேகி என் அம்மா படுத்திருக்கும் அறைக்குள் நுழைந்தாள். அத்தை, குரல் கேட்டதும் அம்மா விசுக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள். நாளைக்கு காலையில் உங்கள் பேரனும் அவன் பொண்டாட்டியும் டூர் முடிஞ்சு திரும்பி வராங்க. அவங்க தங்க ரூம் வேண்டாமா? நீங்கள் காலி பண்ணி கொடுத்தா தானே அவங்க இங்கே தங்க முடியும். தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஹாலுக்கு வரப்பாருங்க என்று கூறிவிட்டு திரும்பினாள். அவள் அடுத்த அறைக்குள் நுழைந்ததும் நான் அம்மா படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தேன். அம்மாவை பார்க்க பாவமாக இருந்தது. பிரம்மை பிடித்தார் போல அமர்ந்திருந்தாள். இதுவரை சுவாதீனத்தோடு உரிமை கொண்டாடிய பிரைவேட் ரூம் தனக்கு கிடையாது, இனி கிடையாது என்பதை அவளால் தாள முடியவில்லை. அம்மா, அருகில் கட்டில் மீது உட்கார்ந்தேன். என் கைகளை ஆதுரத்துடன் பற்றி கொண்டாள். அவள் கைகள் நடுங்கின. உனக்கு இஷ்டமில்லைன்னா நீ ஹாலுக்கு வரவேணாமா, இங்கேயே இருந்துக்கோ மேலுக்கு சொல்லி பெருமூச்சென்று விட்டேன். அது கூடாதுடா ராகவா, சின்னஞ்சிறுசுக அதுங்க ஹாலில் தங்க முடியாது. எனக்கென்ன, நான் ஒரு ஒண்டி கட்ட தானே, ஹாலுக்கு தானே போக போகிறேன், வீட்டுக்கு வெளியே இல்லைல்ல. அம்மா இப்படி சொன்னதும் எனக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டேன். சிறிது நேரம் மௌனமாக இருந்த அம்மா தொடர்ந்தாள். ராகவா, நீ குழந்தையாக இருந்தபோது இதே கட்டில் தான் என்னோட படுத்துக்கிட்டு இருந்த. உடம்புக்கு முடியாமல் நான் இருக்கிறப்போ உங்கள் அப்பா சாதம் பிசைஞ்சு கொண்டு வந்து இந்த கட்டிலில் உட்காந்து தான் உனக்கு சாதம் ஊட்டுவார். எத்தனை தடவைகள், அதெல்லாம் மறக்க முடியுமா? கைகளை என்னிடமிருந்து விடுவித்து கட்டிலை ஆதங்கத்துடன் தடவி பார்த்து கொண்டாள். சட்டென என்னை நோக்கி திரும்பிய என் அம்மா, டேய் ராகவா, இன்னைக்கு ராத்திரி மட்டும் என்னை இங்கே தங்க விடுதா, நாளை உதயத்தில் நான் ஹாலுக்கு வந்துடுறேன்டா. என் கையை பிடித்து கெஞ்ச தூக்கம் பீறிட்டது எனக்கு. சரிம்மா, நீ படுத்து தூங்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே தங்கினால்தான் ஓவென்று அழுதுடுவேன் என எண்ணிக்கொண்டு நான் அம்மாவை படுக்க வைத்துவிட்டு என்னுடைய அறைக்கு திரும்பி போனேன். என் சிந்தனை பூராகவும் அம்மாவை பற்றியே இருந்தது. அம்மா கூச்சபா சுபாவமுடையவள். யாராவது அறைக்குள் இருந்தாலே உடனே எழுந்து உட்கார்ந்து விடுவாள். உடம்புக்கு முடியாமல் போனாலும் கூட உட்கார்ந்தபடிதான் இருப்பாள். அதற்காகவே நாங்கள் யாராக இருந்தாலும் 5 நிமிடமோ அல்லது 10 நிமிடமோ இருந்துவிட்டு வெளியேறி வந்து விடுவோம். அடிக்கடி பாத்ரூம் போக எழுந்து கொள்வாள். ஹாலில் அடிக்கடி யாராவது நடமாடிக்கொண்டே இருப்பார். அத்தோடு ஹாலில் தான் டிவி இருக்கு. டிவி புரோகிராம்களை என் மனைவியும் மகனும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பார். இது அம்மாவுக்கு பெரிய தலைவலியாக இருக்குமே. நினைக்க நினைக்க நெஞ்சில் வேதனை பிடித்திருக்கின்றது. இந்த வீடு அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு. மகன் என்பதற்காக எனக்கு ஒரு ரூமை கொடுத்தார்கள். என் மகனுக்கு வீடு அல்லது ரூம் வேண்டுமென்றால் நாம் தானே கட்டி கொடுக்க வேண்டும். அம்மாவை அம்மா ரூமை காலி செய்து கொடுக்க கேட்பது தவறில்லையா என்று வைதேகியிடம் சொல்லிவிட வேண்டியதுதான் என நினைத்து கொண்டே தூங்கிவிட்டேன். ஆனால் மறுநாள் காலை அம்மா இதற்கோடு விடை கொடுத்தாள். ஆம்,
அம்மா நள்ளிரவே காலமாகி இறந்துவிட்டாள். ஹாலில் இருந்து கொண்டுதான் அவஸ்தப்பட்டு அதனால் பிராஸ்தியாருக்கும் கஷ்டம் கொடுப்பதை விட விரும்பாமல் போய் சேர்ந்து விட்டாள். அம்மாவின் காரியங்கள் நடந்து முடிந்தன. அன்று இரவு அம்மாவை பற்றி சிந்தனையோடு கட்டிலில் அமர்ந்தேன். வைதேகி என்னுடைய அருகில் வந்து நின்றாள். என்ன அம்மாவை பற்றின சிந்தனையா? நான் பதில் எதுவும் சொல்லவில்லை. அவளே தொடர்ந்தாள். பாவம் உங்கள் அம்மா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். என்ன செய்கிறது என்றவள், ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா என்ன என்பது போல் அவளை நான் பார்த்தேன். கடைசி வர ஹாலுக்கு வரல. தன்னுடைய ரூமை உரிமை கொண்டாடி அங்கேயே உசுர விட்டுட்டாங்க. அவங்க சாமர்த்தியம் யாருக்கும் வராது. சுருக்கென்று சொல்லிவிட்டு அகன்றாள் வைதேகி. அம்மாவை வெளியே தள்ளணும்னு ரூமை கேட்டாளா, இல்லை பையனை வைக்கணும்னு ரூமை கேட்டாளா? அப்பா உயிருடன் இருந்திருந்தா அந்த ரூமை கேட்டிருப்பாளா? அம்மா தனியாக இருந்தது அவங்களுக்கு பலவீனமோ? அம்மா நான் தனியாக இல்லை பையனோடு தான் இருக்கேன்னு சொன்ன நம்பிக்கையை கூட காப்பாற்ற முடியலையே. அவளை அழைத்து, இந்த வீடு அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு மகன் என்பதற்காக எனக்கு ஒரு ரூமை கொடுத்தார்கள். என் மகனுக்கு வீடு அல்லது ரூம் வேண்டுமென்றால் நான் தானே கட்டி கொடுத்துருக்க வேண்டும். அம்மாவை ரூமை காலி செய்து கொடுக்க கேட்டது என்னுடைய தவறு இல்லையா என்று சொல்ல நினைக்கிறேன். முடியவில்லை. இது என்னுடைய கையாளாகத்தனமோ? நான் மட்டும்தான் இப்படியா? இல்லை எல்லா ஆண்களும் எப்படித்தானா? பெண் இருந்தும் சன் இருந்தும் பல அப்பாக்களை இன்று பென்ஷன் தான் காப்பாற்றுகின்றது. பணத்தால் மட்டும் அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைத்துவிடுமா என்ன? ஒவ்வொரு ஆண்மகனின் வாழ்க்கையிலும் என்னை ஏன் என்று கேட்க ஆளே இல்லை என்ற வாக்கியம் வயதுக்கேற்ப மாறுபடும். இளமையில் கர்வமாகவும் முதுமையில் பரிதாபமாகவும் வாழ்க்கையிலும் சரி பணியிலும் சரி நமக்கு எத்தனை அழுத்தங்கள் இருந்தாலும் பெற்றவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள். அன்னையின் மடியில் தலை வைத்து அயருங்கள். தந்தையின் கரங்களை பிடித்து கொண்டு கடை வீதிக்கு செல்லுங்கள். வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை உணருங்கள். இன்று நீங்கள் பெற்றோரை ஆதரித்து அரவணைத்தால்தான் நாளை உங்கள் பிள்ளைகளும் உங்களை ஆதரிப்பர் என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன? இதைவிட வேறு புண்ணியம் வேண்டுமா? சில சந்தேகங்களும் சில கனவுகளும் எல்லோரையும் இழந்தவன் நான். படித்தேன், அழுதேன், படிப்பினைக்காக பகிர்கிறேன். இது ஒரு அருமையான பதிவு. தன் நண்பர் ஒருவர் தன்னுடைய முகநூல் பதிவில் பதிவிட்டிருந்தார். இந்த வாழ்க்கை வந்து ஒரு வட்டம் போல, அந்த நடந்த சம்பவங்களை எல்லாத்தையும் அப்படியே தன்னுடைய மன வருத்தத்தோடு வந்து பதிவிட்டிருந்தார். அதாவது அவருடைய பையனுக்கு திருமணம் செஞ்சு அந்த ஹனிமூன் டூருக்காக அனுப்பிச்சி விட்டு திருப்பி அவனுடைய பையன் வந்து தங்கிறதுக்காக ரூம் வேணும் அப்படின்னா இவங்க வந்து வேறு ஏதாவது வந்து ரூமை கட்டி கொடுத்துருந்துருக்கணும், இல்லை வீடு பார்த்து கொடுத்துருந்துருக்கணும். தன்னுடைய அந்த அம்மா இருக்கிற அந்த ரூமை காலி பண்ண சொல்லி இப்போ அந்த பாட்டி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றத நினச்சி வருந்துறான். அப்போது அந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு எண்ணம் இருந்திருக்கும், தன்னை வந்து அந்த ஹாலில் தங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வயசானவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது, அதை யாருமே புரிஞ்சிக்காமல் ஹாலில் வந்து தங்கு அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹாலில் தங்கிறத விட இந்த உலகத்தை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக அவங்க காலமாயிட்டாங்க. இதுதான் ஒவ்வொரு தாய் தந்தையுடைய அந்த குணம் அப்படின்றது. நிறைய மகன்களுக்கும் மகள்களுக்கும் இது புரிய மாட்டேங்குது, வந்த மருமகள்களுக்கும் சுத்தமாக புரிய மாட்டேங்குது. அதை அனுசரித்து நாம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.